வணக்கம், நான் மாதவன் மேஸ்ரி. 55 அடி நீளம், 25 அடி அகலம் இருக்கிற சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 சில்லி போஸ்ட் குழி பறித்து 1.5 சில்லி போட்டோம். 1.5 சில்லி போட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் நூல் அடிச்சிருக்கிறோம். சென்டர் நூல் அடித்து கீழே இதுக்கு மார்க் பண்ண போகிறோம். போஸ்ட் நிறுத்துறதுக்கு கீழே மார்க்கிங் அடிக்க போகிறோம். அதாவது 1¾ போஸ்ட்டு, அது வந்து மார்க் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ணலாம், எப்படி சுலபமாக மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாதிரி அவுட்லைனு ஃபஸ்ட்டு குத்தாம வச்சு நூல் அடிச்சிங்க பார்த்திங்கன்னா, இது அவுட்லைனு, அவுட்லைனோட சென்ட்ரு, அவுட்லைனோட சென்ட்ரு. இது வந்து இந்த பக்கம் நைருதி மூலை பக்கம் இருக்கிற நைருதி மூலையிலேருந்து வாயு மலைக்கு போகிற மாதிரி, சவுத் சைட்லேருந்து நார்த் சைடு நூல் கயிறுது. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரு காலம் லைன், சென்ட்ரு எல்லா நூலும் பார்த்திங்கன்னா சென்ட்ரு நூல் தான் அடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அளவு வச்சு மூலமட்ட செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 10 அடி 9 இன்ச் சென்ட்ரு, 129 இன்ச் சென்ட்ரு. அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதே 10 அடி 9 இன்ச், 129 இன்ச் சென்ட்ரு. வந்து வடக்கு பக்கமாக, வடக்கு பக்கமாக சென்ட்ரு, 129 இன்ச் சென்ட்ரு. அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா 10 அடி 9 இன்ச், இதே மாதிரி 129 இன்ச் சென்ட்ரு. அடுத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா 129 இன்ச், 10 அடி 9 இன்ச் சென்ட்ரு, 129 இன்ச், அதாவது 10 அடி 9 இன்ச் சென்ட்ரு. டோட்டல் ஏரியாவும் 4 பக்கமும் அளவு செக் பண்ணியாச்சு. இந்த செப்டி டேங்க் இங்கே போட போகிறோம். இதுக்குள்ளேயே 4 காலம் வந்துருக்கு. இந்த பக்கம் வாட்டர் டேங்கு, இது வந்து ஈசானி மூலை கார்னர் பில்லரு, போர் போட்டிருக்கு. வாங்க போஸ்ட்டு சென்டர் நூலேருந்து கீழே காலம் மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே கலவை போட்டுங்க, கலவை போட்டு கரண்டி வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. போஸ்ட் குழிக்குள்ள இதே மாதிரி போஸ்ட் குழிக்குள்ளே இது மாதிரி கலவை நிறைய மட்டம் பண்ணிக்கோங்க. கலவை நிறைய மட்டம் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா 2 நூல் ஜாயிண்ட் இருக்குது. 2 நூல் ஜாயிண்டில் வந்து தூக்குண்டு கீழே விட போகிறோம். தூக்குண்டு விட்டு கீழே குத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மூல மட்டம் போட்டு நம்ம வேணுங்கிற பக்கம் அளவு வச்சுக்கலாம். இது சென்டர் நூல், சென்டர் நூல் வந்து இந்த பக்கம் சவுத் சைடு 4.5, மீதி இந்த பக்கம் 7.5 வச்சு நூல் அடிக்க போகிறோம். இந்த நூல் கழுத்தில் பட்டும் படாத இருக்கிற மாதிரி அப்படியே தூக்குண்டு கீழே விட்டீங்க அப்படின்னா ஒரு புள்ளி விடுவோம். குத்துரு நூல் கயத்தில் பட்டும் படாத வச்சுங்க. வச்சுட்டு அதே லெவலுக்கு அப்படியே கீழே தூக்குண்டு ஆடாத இருக்கிற மாதிரி குத்துனீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி விழுந்துடும். இந்த மாதிரி நமக்கு 4 பக்கமும் புள்ளி கிடைச்சிடும். 4 பக்கம் இருக்கிற புள்ளி தான் வந்து நமக்கு சென்ட்ரு. இந்த சென்டரில் ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு போட்டிருங்க. அதே மாதிரி இந்த சென்டர்லேயும் ஒரு கோடு போட்டிருங்க. அதே மாதிரி இந்த சென்டர்லேயும் ஒரு கோடு போட்டிருங்க. இதோட சென்ட்ரு இதுலேயும் ஒரு கோடு போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா நமக்கு மேல் லைன் கிடச்சிடும். இது மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துங்க மூலமட்டம். இப்போ 2:1 இருக்கிற அளவுக்கு மூலமட்டம் தான் போதும். இதில் பார்த்தீங்கன்னா 4.5 ஒரு கோடு போட்டுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 4.5 ஒரு கோடு போட்டுங்க. இந்த பக்கம் அப்படியே 9 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. இந்த பக்கம் ஒரு 9 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. நமக்கு தேவையானது 12 இன்ச், இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுங்க. அப்போ நமக்கு ஒன்றைகள் தேவை, 1.5 தேவை அப்படின்னா நம்ம போஸ்ட் பெருசாக போடலாம். ஆனால் நமக்கு இப்போ தேவை 4.5 12, 4.5 12 அவுட்ரு வரைக்கும் இருந்தால் 12 இன்ச், இதோட நமக்கு போதும். இப்போ தெற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இதில் நம்ம இந்த மூலமடத்தை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலமடத்தை வச்சுருங்க. நம்ம போட்ட ஃபஸ்ட் லைனில் வச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கோடு, நெட்டாக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா இதோட ஜாயிண்ட் ஆகிடும். ஒரு லைன் கிடச்சிடும் சென்ட்ரு.
அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது கிழக்கு மேற்கில் கிழக்கு மேற்கில் அப்படி வச்சிங்கன்னா இதில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு கிழக்கு மேற்கில் இருக்கக்கூடிய காரு கிட்ட கிடச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சென்டர் வந்து நமக்கு கீழே கிடச்சிருச்சு, மேலே இருக்கக்கூடிய சென்டர் நூல் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து அவுட்டரில் 4.5 வைக்க போகிறோம். இந்த மூலமடத்தை பிடிச்சிட்டு இந்த அவுட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 4.5, அதாவது வெளி சைடு நமக்கு 4.5 வேணும், அதனால் இந்த பக்கம் 4.5 வச்சிட்டோம், இந்த பக்கம் 4.5 அதனால் இந்த பக்கம் 4.5, இந்த பக்கம் 4.5 வச்சு மார்க் பண்ணிட்டோம். நமக்கு 9.5 ஆகலாம், இதிலேருந்து 4.5 இந்த பக்கம், இதிலேருந்து 4.5 இந்த பக்கம், இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 9.5 இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கம் போகிறப்போ இந்த அவுட்ரு இந்த கோடு போட்டுக்கலாம். போட்டு நமக்கு 12 தேவை, அதனால 12 ஒரு கோடு போட்டுக்கலாம். இதே மூல மட்டத்தை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. அதே 9.5 இந்த பக்கம் 4.5 வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 12 வச்சிங்க அப்படின்னா இப்போ இது இந்த பக்கம் இருந்து 4.5, இதுலேருந்து 4.5 9.5 வந்துடுது. இப்போ இங்கேருந்து இந்த கோட்டிலேருந்து 12 நமக்கு இந்த பக்கம் இருந்து 7.5 இதில் மீது 4.5 12 வரப்ப இது நீங்கள் இந்த அவுட்ரு கோடு போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த அவுட்ருக்கும் போட்டு இதை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1.75 காலம் நமக்கு பக்காவாக கிடைச்சிடும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிங்கு சைஸ் மட்டும் சென்டரில் மட்டும் ரிங்கு கரெக்டாக வச்சு வந்து பக்கம் 1 ரிங்கு பார்த்திங்கன்னா பக்கம் 1 பக்கம் 1 ரிங்கு கணம் ரிங்கு ஒன்று எடுத்துட்டோம் கபல் பக்கம் 1 ரிங்கு கணம் இந்த போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1.75 போஸ்ட்டு இதில் வந்து இந்த ரிங்கோட சைஸ் 10 சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 இப்போ நம்ம பில்லர் வந்து நமக்கு பக்கம் 1 கவர் வந்துடும். இப்போ இந்த ரிங்கு தான் வந்து நமக்கு அளவு. இந்த ரிங்கு அளவுக்கு நம்ம அப்படியே மேலே போஸ்ட் நிறுத்துறப்ப இந்த அளவுக்கு அப்படியே நிறுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காலம் வந்து எக்கார்ந்து கொண்டும் மிஸ் ஆகாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது 1 போஸ்ட்டு 3.75 போஸ்ட்டு 1.75 அதே மாதிரி 1.75 2:1 அந்த மாதிரி எந்த பிள்ளராக இருந்தாலும் சரி இது மாதிரி சென்டர் நூல் அடித்து பக்காவாக அடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ் ஆகாது. நீங்கள் என்ன மார்க் பண்ணாலும் அது எக்காந்து கொண்டு மிஸ் ஆகாது, மிக துல்லியமாக காலம் போச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம ஒரு 18 பில்லர் மார்க் பண்ண போகிறோம், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த பில்லர் மார்க் பண்ணிட்டு மேலே ஏறி இந்த நூல் கயிறு நம்ம அடிச்சிருக்க நூல் கயிறு சரியாக இருக்கும் அப்படின்னா இந்த நூல் கயிறு இருக்கும். இந்த நூல் கயிறை அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூல் கயிறுக்காக கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஓடி ஓட்டம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் கயிறு வந்து கரெக்டாக அந்த கோடு அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி. இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காணொலிகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.